பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். எமது சஸ்திரங்கள் எங்கே பிரபு? அதோ பாருங்கள். சக்கரம் கிருஷ்ணாவதாரத்தில் துஷ்டரின் போர்க்களம் காண்பது கண்ணனுக்கு இது முதல் முறையா? நாம் சந்திக்கும் முதல் போர்க்களம் அல்லவா? ஆம், முதல் களம்தான். தாம் மூத்தவர், ஆகையினால் இன்று சேனாதிபதி தாம் தான். நானா? ஆம் பலராமண்ணா,
தாம் பலம் மிக்கவர் அல்லவா? இந்த போரில் எதுகுலத்தார்கள் மதுரா வாழ் மக்கள் தாமே தலைமையேற்று நடத்த எதிர்பார்க்கின்றார்கள். இந்த பொறுப்பினை ஏற்று சேனையை நடத்துங்கள். ஆதிசேஷ அம்சமே, தமது திவ்யாஸ்திரங்களுடன் தேரிலே ஏறிக்கொண்டு இந்த கொடியவர் கூட்டத்தை அடக்கி அழிக்க அவதாரம் எடுத்தவரே, அவர்களையெல்லாம் கொன்று இந்த பூமியின் சுமையை குறையுங்கள். பணிவுள்ள தம்பினான், அன்பு அண்ணன் ஆணையிட்டால் இன்று போரை முடிக்க பக்கத்துணையாயிருப்பேன். படைக்கு தலைமை தம்முடையது. ஏற்றுக்கொள்கிறேன். போர்க்களத்தில் புகுந்து விட்டால் எனக்கு அடங்க தெரியாது. பொறுப்பினை தந்தால் அதன் பின் பொறுப்பேற்ற என்னை மீறக்கூடாது. அண்ணாவிடம் ஒரு பிரார்த்தனை. சொல் கிருஷ்ணா. ஜராசந்தனை கொல்லாது விடுங்கள். எதற்கு? அவன் தோற்று சாகாமல் இருந்தால்தான் தன்மானம் பறிபோய் அவமானப்பட்டதற்காக இன்னொரு முறை இது மாதிரியே அநேக அக்ரோனி சேனைகளை அணி சேர்த்து ஆக்கிரமிக்க வருவான். நாம் இருவரும் மதுரா மாளிகையில் அமர்ந்து கொண்டு இதே மாதிரி அன்று வரும் அயோக்கியர் கூட்டத்தை ஒரே மூச்சில் அழித்து விடுவோம். இல்லையெனில் இந்த அரக்கர் கூட்டத்துக்கு சிந்திக்கவே நேரம் இருக்காது. ஆகையினால் ஜராசந்தனை அவமதித்து ஓட்டிவிடுங்கள். சரி, அப்படியே. போர் புரியும் ஆயுதம் ஏந்தி புறப்படு. நான் பொறுப்பினை நிறைவேற்ற புறப்படுகிறேன். தங்கள் ஆணை. தாம் எனக்கு ஆணையிடுங்கள். உடனே எனது சங்கம் முழங்கும். அறிவாரே, இதில் வெல்வது யாரோ வீழ்வது யாரோ விடையும் தருவாரே. இது போர் பெரும் போர், வானும் நடுங்கும் ஒரு போர். பலராமன் இவரை பாரீர், ஏர்முனையின் வேகம் பாரீர்,
மதுராவின் மாமணி கிருஷ்ணன் அருளால் யாவும் நலம் பெறுமே. தன் மக்களின் துக்கம் நீக்கும் நோக்கம் கொண்டவனே இறைவன். இந்த மானிட வாழ்வின் சோதனை தீர்க்க வருபவனே தலைவன். இது போர் பெரும் போர், வானும் நடுங்கும் ஒரு போர். சன சக்கரம் சூழன்றதுவே, சூழ்ச்சி செய்தோன் தலை சாய்ந்ததுவே. ஏர்முனை கூர்முனை வாழ்முனை போல் எத்தனை விளைவுகள் அதிசயம் போல். வெறும் ஆணவமே தரும் வேகம், அதில் வீழுவதே இந்த தேகம். பொல்லாதவராலே நல்லவர் சிந்தும் ரத்தம் பூமியிலே. தன் மக்களின் துக்கம் நீக்கும் நோக்கம் கொண்டவனே இறைவன். இந்த மானிட வாழ்வின் சோதனை தீர்க்க வந்தவனே தலைவன்.
கற்றுக்கொண்டு என்னிடம் மோதவா?
கிராமத்தான் வேலை